நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பார்த்தோமானால் எப்பொழுதும் அதிர்வுறும் இயக்கத்தில் இருக்கும். இந்த இயக்கத்தின் காரணமாக இவை ஒரு வகையான ஆற்றலை பெற்றுள்ளது. அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல் ஆகும். இந்த வெப்ப ஆற்றலானது வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளினுடைய வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகுது. ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய வெப்ப ஆற்றல் அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறது. எனவே அவை மேலும் அதிரூர தொடங்குகின்றன. அதிரூரும் இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அருகில் இருக்கக்கூடிய பிற அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் மீதும் அதிர்வினை ஏற்படுத்துது. அதனால் வெப்ப ஆற்றலானது ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரவுகிறது. இந்த வெப்ப ஆற்றலானது பொருள்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதனை நமது அன்றாட வாழ்வில் பல இடங்களில் பார்க்க முடியும். வெப்ப ஆற்றலினால் மூன்று வகையான முக்கிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவை என்னன்னு பார்த்தோமானால் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். முதலாவதாக நாம் விரிவடைதல் பற்றி காண்போம். ஒரு உலோக பந்து எடுத்துக்கிறோம். அதற்கு பொருத்தமான விட்டமுடைய ஒரு உலோக வளையத்தையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த பந்தினை அந்த உலோகத்துக்குள்ளே இப்பொழுது செலுத்துகிறோம். உலோக பந்தானது உலோக வளையத்தினால் எளிதாக செல்வதை காணலாம். இப்பொழுது நாம் அந்த உலோக பந்தினை நன்கு வெப்பப்படுத்துவோம். வெப்பப்படுத்தப்பட்ட பின்பு அந்த உலோக பந்தானது உலோக வளையத்திற்குள் செல்கிறதா என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது உலோக பந்தானது வளையத்தினுள் நுழைவதில்லை. பந்தினை சிறிது நேரம் அந்த வளையத்தின் மீதே வைத்திருப்போம். இப்பொழுது நாம் என்ன காண்கிறோம்? சில நிமிடங்களில் பந்தானது வளையத்திலிருந்து கீழே விழுவதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் சூடான உலோக பந்து முதலில் உலோக வளையத்தினுள் நுழையவில்லை. சிறிது நேரம் கடந்த பிறகு உள்ளே நுழைகிறது. பந்தினை வெப்பப்படுத்தும் போது அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது. பிறகு அவை அதிர்வடை தொடங்கி ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளுகின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக பந்தானது விரிவடைகிறது. எனவே அது உலோக வளையத்தினுள் நுழைவதில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதால் அந்த பந்தானது தனது பழைய நிலைக்கு மீண்டும் வருகிறது. எனவே வளையத்தினுள் நுழைகிறது. இதிலிருந்து திடப்பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை விரிவடைகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த விரிவானது திரவம் மற்றும் வாயுக்களிலும் காணப்படுகிறது. வெப்ப விரிவடைதலுக்கு மற்றொரு உதாரணமாக ரயில் தண்டவாளங்களை நாம் குறிப்பிடலாம். ரயில் தண்டவாளங்களில் சிறிது இடைவெளி இருப்பதை நாம் பார்த்துருப்போம். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இரும்பினால் செய்யப்பட்ட தண்டவாளங்கள் கோடை காலங்களில் வெப்பத்தின் காரணமாக விரிவடைகின்றன. அவ்வாறு விரிவடையும் போது தண்டவாளத்தில் இடைவெளி விடப்பட்டுள்ளதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்பது வெப்பநிலை உயர்வு. ஒரு நீருள்ள முகவை எடுத்துக்கொள்கிறோம். அதனுடைய ஆரம்ப வெப்பநிலை நாம் வெப்பநிலை மானி கொண்டு அளந்து கொள்கிறோம். பிறகு நாம் அந்த நீரை வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தி பின்பு வெப்பநிலை மானி கொண்டு அளந்து பார்த்தோமானால் அதனுடைய வெப்பநிலை உயர்ந்திருப்பதை நாம் காண முடியும். முகவையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது நீரில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகளினுடைய இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும் பொழுது அவற்றின் வெப்பநிலையானது அதிகரிக்கிறது. இதிலிருந்து வெப்ப ஆற்றல் ஒரு பொருளில் வெப்பநிலை உயர்வை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது நிலை மாற்றம். உதாரணமாக பனிக்கட்டியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பனிக்கட்டியானது வெப்பப்படுத்தும் பொழுது நீராகவும் நீரை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் ஆவியாகவும் மாறுகிறது. பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுக்கிடையே கவர்ச்சி விசை அதிகமாக இருப்பதால் அவை மிகவும் நெருக்கமாகவும் திட நிலையிலும் உள்ளன. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசை குறைகிறது. எனவே பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது. எனவே திரவ நிலைக்கு மாறுகிறது. நீரை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை மேலும் குறைகிறது. எனவே அது நீராவியாக அதாவது வாயு நிலைக்கு மாறுகிறது. நீராவியானது சுற்றுப்புறத்திற்கு செல்வதால் நீரினுடைய அளவு குறைகிறது. இந்த நிகழ்விலிருந்து ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அப்பொருளினுடைய நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
அப்பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலை நீக்கும் போது எதிர் திசையில் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது நீராவி நாம் குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையில் நீர் கிடைக்கிறது. நீரை மேலும் குளிர்விக்கும் பொழுது உறைதல் நிகழ்வின் மூலமாக நீரானது பனிக்கட்டியாக மாறுகிறது. ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை எடுக்கும் போதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது. அதாவது ஒரு திடப்பொருள் திரவமாக மாறலாம். இதை நாம் உருகுதல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். திரவமானது வாயுவாக மாறலாம். இதை ஆவியாதல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறலாம். இது பதங்கமாதல் எனப்படும். வாயுவானது திரவமாக மாறலாம். அவ்வாறு நிகழ்வது குளிர்தல் எனப்படுகிறது. திரவம் திடப்பொருளாக மாறுதல் உறைதல் எனப்படும். வாயு பொருளானது திடப்பொருளாக மாறுவது படிதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அல்லது வெப்ப ஆற்றலை அதிலிருந்து எடுக்கும் போதோ பல வகையான நிலை மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் காண முடியும்.